Welcome to LN Solutions Class 10 Chapter 3 Algebra Important 2 Mark Sums Sum Number 49 A ball rolls down a slope and travels a distance d is equal to t squared minus 0.75 t feet in t seconds. Find the time when the distance traveled by the ball is 11.25 feet. Okay, va? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி கிவன் டி இஸ் ஈக்குவல் டு 11.25 இட்ஸ் ஆல்சோ கிவன் டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி ஓகேவா இப்போது டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி இந்த ப்ளஸ் 11.25 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 11.25 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பி இஸ் ஈக்குவல் டு 0.75 சி இஸ் ஈக்குவல் டு 11.25 அப்போ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்போது இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் 1 பியோட வேல்யூ மைனஸ் 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மைனஸ் 0.75 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 சியோட வேல்யூ மைனஸ் 11.25 பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் வரும் 0.75 இன்ட்டு 0.75 0.5625 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 ஒன்ஸ் ஆர் 4 4 இன்ட்டு 11.25 45 பை 2 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 45.5625 பை 2 இப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் 45.5625ல எந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 45 ஆர் ஜஸ்ட் பிஃபோரில் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 7s ஆர் 49 அப்போ இதை விட அது பெரிய நம்பர் ஸோ 6 6 ஆர் 36 இப்போ 45ல 36 போனால் 9 அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டு டிஜிட் தான் நம்ம கொண்டு வரணும் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மேலே பாயிண்ட் வச்சுக்கலாம் 6 2s ஆர் 12 ஓகேவா 12ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அதே சேம் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்போ 1 2 7 இன்ட்டு 7 7 7s ஆர் 49 7 2s ஆர் 14 14 ப்ளஸ் 4 18 7 1s ஆர் 7 ப்ளஸ் 1 889 இப்போ இங்கே போட்ட உடனே டக்குன்னு இங்கே மேலே போட்டுடணும் இப்போது இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 14 6 அடுத்து 2 5 நம்ம டவுன்வர்ட் கொண்டு வரும் இப்போ 67 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 134 வரும் இப்போ இந்த 134 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் 5 5s ஆர் 25 5 4s ஆர் 20 22 5 3s ஆர் 15 7 6 7 2 5 வந்துருச்சுல அப்போ கண்டிப்பாக இங்கே 5 இங்கே 5 போட மறக்காதீங்க அப்போ 6.75 இஸ் த ஸ்கொயர் ரூட் இப்போ 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6.75 பை 2 இப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன வேல்யூ மைனஸாக இருந்தால் என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் 0.75 ப்ளஸ் 6.75 ரெண்டுமே ஆட் பண்ணால் 7.50 இஸ் டிவைடட் பை 2 3.75 செகண்ட்ஸ் அடுத்து மைனஸாக இருந்தால் 0.75 மைனஸ் 6.75 இஸ் டிவைடட் பை 2 இதிலேருந்து இதை சப் பண்ணும்போது மைனஸ் 6 வரும் பை 2 இப்போ 2 டேபிளில் 6 3 டைம் ஸோ மைனஸ் 3 டைம் இப்போ மைனஸ் 3ஆக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஸோ மைனஸ் 3 இஸ் நாட் பாசிபிள் தேர் ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு 3.75 செகண்ட்ஸ் நம்பர் 50 இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா 0 0 காஸ் டீட்டா பி இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா 0 0 சைன் டீட்டா தென் ஷோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஐனா இதோடது 1 0 0 1 இப்படி இந்த வேல்யூ இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கொடுத்துருக்க சம்மை எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ போட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவை ஏ வாலையே மல்டிப்ளை பண்ணுறோம் ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ நான் போட்டிருக்கேன் மல்டிப்ளை பண்ணுங்கள் காஸ் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா 0 0 0 0 0 0 காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா அதே போல் பிக்கும்
b squared is equal to b into b. Sin theta sin square theta, இதுக்க 0, இது 0, அதைப் போல இதுவும் sin square theta. இப்போ a square plus b squared is equal to, add பண்ணனும் cos square theta sin square theta plus, cos square theta plus sin square theta 0, இப்போ இங்கும் 0, cos square theta plus sin square theta. இப்போ நான் arrange பண்ணி எல்லுதுரும் sin square theta plus cos square theta 0, 0, sin square theta plus cos square theta, ஏனா உங்களுக்கு formula தெரிந்திருக்கும் always நீங்கள் வந்து 9 standardல படிச்சிருப்பீங்க trigonometryல sin square theta plus cos square theta உட value 1 okay வா அப்ப is equal to 1 0 0 1 இப்ப LHS is equal to RHS